அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசுலோ வானிலை அறிக்கை. சரியாக காலை வானிலை அறிக்கையாக காலை 8 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். தீவிர ஆய்வு முடிவுக்கு பின்னர் இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தளவுக்கு மழை இருக்கும், இன்றைக்கு வானிலையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை விரிவாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை ஒரு புதிய காற்று சுழற்சி என்பது நிலவு கொண்டு இருக்கிறது. இது தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கும். வட இந்திய குளிர்களுடைய தாக்கம் குறையும் போது மழை என்பது இந்த காற்று சுழற்சினால தமிழகத்துக்கு வந்து கிடைக்கும். ஓகே, வட இந்திய குளிர்களுடைய தாக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 27ஆம் தேதியே தமிழகத்தில் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களை வந்து லேசான மழை, நினைக்கும் மழை, தூறல் மழை தோங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 27, 28 தேதிகளில் பின்னர் 29, 30, 31 தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மேலே அந்த 31லேருந்து ஜனவரி 1லிருந்து 5 வரையிலும் தொடர்ந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஆக நம்ம வந்து மீண்டும் மழை இருக்கிறது எந்த ஒரு விவசாய பணிகளாக இருக்கட்டும், மழையினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த பணிகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த பணிகளை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதிக்குள்ளேயே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேலே வந்து நீங்கள் எந்த ஒரு பணிகளையும் செய்ய வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் கண்டினியூஸாக ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஜனவரியில். ஆகையினால் இப்போ என்னென்ன பணிகளாம் செய்யணுமோ ஜனவரியில் செய்ய வேண்டிய பணிகளையும் இப்போ வந்து செய்து கொள்ளுங்கள். ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே தான் அடுத்த மழை வந்து விலகும். அதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.